நாகர்கோவில் தேரைக்கால் புதூர் பக்கத்தில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டான லேண்டில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சூப்பரான ஒரு கேரளா ஆர்கிடெக்ட் ஒருத்தவங்க கட்டின வீடு. வீடு வந்து 2.3 சென்ஸ் ஆஃப் லேண்டு தான், ஆனால் வீடு வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. 2.3 சென்ஸ் லேண்டில் இப்படி ஒரு வீடு கட்டணுமா அப்படின்னு சொல்லி, கட்ட முடியுமா அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடுகளுமே ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கே இதை பார்த்து கூட கட்டுறதுக்கு இம்ப்ரெஸ் ஆகலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வீட்டோட பட்ஜெட் சொல்லிடுறேன், 69 லேக்ஸ். பில்டப் ஏரியா வந்து 1750 ஸ்கொயர் ஃபீட். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். தான் அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஹவுஸ், உள்ளே சின்ன இன்டோர் கார்டன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. ஸோ இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், நார்த் ஃபேஸிங் ஹோம், வாசல் வந்து வடக்க பார்த்து போட்டிருக்கு. ஸோ இது கார் பார்க்கிங், கார் பார்க்கிங் தாராளமாக உங்களுக்கு ஒரு பெரிய இன்னோவா கார் சூப்பராக விடலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங். அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன கார்டன் செட்டப் கொடுத்துட்டாங்க, இங்கே தான் செப்டிக் டேங்குமே இருக்குது. ஸோ 2.3 சென்ஸ் ஆஃப் லேண்டில் இப்படி கார்டன்லாம் வைக்க முடியாங்கிறது அவ்வளோ பெரிய ஆச்சரியம் தான். சூப்பராக பண்ணிட்டாங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு தாராளமாக ஒரு சிம்பிளான கார்டன், உங்களுக்கு தேவையான எல்லா செட்டப்புமே அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வைக்கலாம். வீடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், வந்து பாருங்கள். ஸோ வாங்குறத விட வந்து பார்த்தா தான் உங்களுக்கு சொல்கிறத விட. ஸோ இதில் ஒரு காமன் டாய்லெட் வந்து கெஸ்ட்டு டிரைவர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணி ஏதாவது ஜென்ட்டாக வந்துட்டு போகிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு காமன் டாய்லெட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனுமே இருக்குது, அவங்க நீ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பில்டரால் ஒரு கட்டப்பட்ட ஒரு வீடு, உள்ளே போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் ஹவுஸ். இந்த வீட்டோட கான்செப்ட் வந்து ஒரு வி ஷேப்பை பேஸ் பண்ணி இருக்கவங்க, இந்த வீட்டில் எதை பார்த்தாலும் ஒரு வி ஷேப் ஒரு கான்செப்ட் பேஸாக பண்ணியிருப்பாங்க. எதை பார்த்தாலும் இந்த இதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, ரில்ஸ் எல்லாமே ஒரு வி ஷேப்டை பேஸ் பண்ணி, ஏன்னா தானே கட்டாமல் ஒரு கான்செப்ட்ஷுவலாக கட்டின ஒரு வீடு. இந்த வி ஷேப்ஸ் நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு, இந்த செவரில் கூட இந்த வி ஷேப்பை சும்மா ரிஃப்ளெக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க, அப்படி ஆகும். நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது ஹாலுங்க, ஹால் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. இது வந்து டிவி யூனிட், டிவி யூனிட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாலே அதுக்கு இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன், டிவிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துடுது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதோட பிளான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ஒரு கார்னர் சோஃபா வந்து இந்த வரைக்கும் அவங்களுக்கு போட்டுக்கலாம். இப்படி ஒரு எல் ஷேப்ட் கார்னர் சோஃபா போட்டு சூப்பராங்கிறத டிவி பார்க்குற மாதிரி, கெஸ்ட் யாராச்சும் வந்தால் பேசுகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. இதுலேயுமே அந்த வி ஷேப்போட ரிஃப்ளெக்ஷன், அதாவது அந்த கான்செப்டே ஒரு வி, அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கேயுமே இருக்குது. ஸோ கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக மாடுலர் கிச்சன், எதுவுமே பண்ணாத ஒரு வீடு, எல்லாம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பட்ஜெட் கம்மியாக கொடுக்காங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு அதை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே பண்ணாலும் பண்ணி கொடுப்பாங்க, அட் எக்ஸ்ட்ரா காஸ்ட், அது பல பட்ஜெட்டுகளில் இருக்குது பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன டைனிங் டேபிள் போடணும்னா போட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்கான ஏரியா ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. கலர்ஸுமே எக்ஸலண்ட் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டிஷன் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு செட்டப் தான் இப்போதைக்கு பண்ணலை, அது இன்டீரியர் பண்ணும்போது உங்களோட இதில் அழகாக அதை பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லா பெட்ரூம்ஸும் போய் பார்க்கலாம். ஸோ பெட்ரூம்ஸ் இது ஒரு நார்மலான சைஸில் இருக்குது தான். ஸோ நீங்கள் இப்போது இன்டீரியர் ஒர்க் பண்ணலைன்னா உடனே இன்டீரியர் ஒர்க்குக்கு ஸ்பேஸ் வந்து எதுவுமே நீங்கள் ஸ்பெஷலாக வேஸ்ட் இருக்கு, அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருவேன். ஃபாஸ்ட் கட்டிங்காக வீடு வாங்குறதுக்காக ஒரு ஸ்பேஸ், இதில் தான் ஷெல்ஃப் வரும், எல்லாமே வெல் பிளான், அதை மட்டும் அந்த ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ மேலே போகும்போது எக்ஸைட்டிங்கான கான்செப்ட் தான், அதுக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ பாத்ரூம் வந்து சிம்பிளானது தான், ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாக்வாரோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைவர்டர்ஸ் எல்லாம் ஜாக்வாரோட டைவர்டர்ஸு, டைல்ஸு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்வேரோட க்ளோசெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போகும்போது இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு மூணு பால்கனி இருக்குங்க, 3750 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 69 லட்சம் ரூபா இன்னும் நெகோஷியபிள் தான். அந்த வீட்டில் மூணு பால்கனி இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் வீடுகள் நிலங்கள் எது விற்பனை வாங்கினாலும் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ரொம்ப அசல் ஃப்ரீயாக சூப்பராக பண்ணித்தரும். ஸோ ஸ்டேஸ் பார்க்கலாம். ஸ்டேஸ் வந்து ஸ்டீல் இது பண்ணி அதுக்கு மேலேயே உங்களுக்கு பிளைவுட்டில் போட்டு சூப்பராக மரம் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே அந்த வீ கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மேலே வந்து ஒரு பெர்கோலா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஹீட்டான ஏர் வெளியே போகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹீட்டான ஏர் எப்போவுமே லைட்டாக இருக்கும், அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம பழைய வீடுகள்லாம் மேலே அந்த சின்ன வென்டிலேஷன்
இது போடுறது. இப்போ யாரும் போடுறது இல்லை, ஆனால் அங்கே போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஹோலுமே இருக்குது, அது நேரில் பார்க்கும்போது தான் தெரியும், ரெண்டு மூணு ஹோல் இதில் இருக்குது. ஸோ ஹீட்டான ஏர் எப்போவுமே மேலே போயிடும், அந்த ஏர் வந்து மேலே போய் வீடு எப்பவுமே சில்லுன்னு இருக்கிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஃபால் சீலிங்கை மேலே தூக்கி விட்டுருக்காங்க, இதை பார்த்தா தெரியும். ஸோ இது மேலே ஹாலுக்கு அளவு பெரிய ஸ்பேஸ் இல்லை, ஸ்டில் மேலே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. கிட்ஸ் படிக்கிறாங்கன்னா இந்த ஸ்பேஸை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன், இது வந்து ஐனிங் டேபிள் போடுற மாதிரி அவங்க ஒரு பிளானில் பண்ணியிருக்காங்க. நம்ம விருப்பத்துக்கு அதை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ மூணு பால்கனி இருக்குதுன்னு சொன்னேன், வாங்க ஒவ்வொரு பால்கனியாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன பால்கனி. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே போய் பார்க்குறதுக்கு இந்த பால்கனி. ஸோ இது வியூ ஃப்ரம் த பால்கனி, சூப்பர்பாக இருக்குது. இனி உள்ளே போய் பார்த்துடலாம், வாங்க இருக்குது பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பக்காவான பக்கா ஸ்பேஷியஸாக. இந்த லைட்டெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான சிம்பிள் ஃபால் சீலிங், ரொம்ப ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக அழகாக பண்ண ஃபால் சீலிங். அண்ட் அதுவே சூப்பரான லைட்டை ப்ரொவைட் பண்ணுது, ஒன் வார்ம் லைட்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ரெண்டுமே மிக்சராக இருக்கிறது. ஸோ இது ஒரு டிவி யூனிட்டு, இதில் எவ்வளோ பெரிய ஒரு பெட் வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ பெரிய பெட் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டுங்கிறது டிவி பார்க்குற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாஸ்டர், இதில் கபோர்ட் கொடுக்கல, இதுதான் கபோர்டோட ஸ்பேஸு, நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் பார்த்துடலாம், இதான் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். இதில் பக்காவாக வெட் ஏரியா ட்ரைவ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, இதில் நீ டைவர்டர்ஸ்லாம் வரும், டைவர்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்தாச்சு, டைவர்டர்ஸ்லாம் வரும். இதுலேயுமே சிம்பிள் கண்ட்ரோலாக ஒர்க் மாதிரி பண்ணி இந்த ஹீட்டு, அதாவது ஸ்மெல்லு, அந்த எல்லாமே வெளியே போகிற மாதிரி அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா தான் இந்த வீட்டோட அருமை எங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது மிஷ் ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து ஷாம்பூஸ்னு வைக்கிறதுக்கு மிஷ் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே உள்ள ரூம் தாங்க, அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பால்கனியில் இருக்கிற வியூவுமே சூப்பராக இருக்கும், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மூணு பால்கனி சொன்னேன்னா, இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே இது ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம், நல்லா அழகாக இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயுமே வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே இருந்து கரண்ட் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா லைட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மேலே லைட் வர மாதிரி சூப்பரான ப்ரொவிஷன். அண்ட் அதுலேயுமே அந்த ஸ்மெல்லாம் வெளியே போகிற மாதிரி, ஹீட் எல்லாம் வெளியே போகிற மாதிரி சூப்பராக அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்து பயங்கர. இந்த லொக்கேஷன்லேயே இந்த பில்டர் குறையாமல் ஆறு ஏழு வீடுகள் கட்டி வச்சுருக்காங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், எதுவுமே குறை சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. ஸோ கரெக்டான பட்ஜெட்டும் சொல்லாததுனால தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது செகண்ட் பால்கனி, இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு பால்கனி. இந்த பால்கனிலையுமே அந்த வி ஸ்ட்ரக்சரை எல்லா இடத்துலையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வியூ ஃப்ரம் த பால்கனி, எப்படி இருக்குது பாருங்கள், ரம்ம இருக்குதா, நல்லா இருக்குது. மலை மலை சூழலை. ஸோ இந்த கொஞ்சம் வெள்ளை, இப்போ மழை நேரம் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம், அது பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ எக்கச்சக்க வீடுகள் சுற்றி இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதை ஹைட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 1.5 அடி ஃபவுண்டேஷன் ப்ளாட்டையே உயரமாக்கி, அதுக்கப்புறம் வீட்டை அதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 அடி உயரமாக்கி, அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. வெளியே ப்ளாட்டுக்கெல்லாம் தண்ணி தேங்க மாதிரி எந்த ரோட்லேயுமே தண்ணி தேங்காது, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லையுமே நீ அதை பற்றி பெரிய அளவில் கேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஸோ வாங்க, இந்த பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்களுக்கு நல்ல சாய்ஸ், கொஞ்சம் நெகோஷியேட்டும் பண்ணி நல்ல ப்ரைஸுக்கு வாங்கிட்டு வரோம். ஸோ ரொம்ப அழகான கலர் சாய்ஸுங்க, நம்மளாம் வீடு கட்டும்போது இந்த கலர்ஸ்லாம் செலக்ட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், சூப்பர் கலர் சாய்ஸு. அண்ட் இதுதான் வீட்டோட மெயின் பால்கனி. ஸோ மெயின் பால்கனி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுலேயுமே ஒரு சின்ன கார்டன் செட்டப் வச்சு பேம்பு வச்சு விட்டாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குறாங்க. இதெல்லாம் அவ்வளோ தரமாக பிளான் பண்ணி கட்டுறவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியங்க, மற்ற யாராலும் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. சூப்பராக இருக்குது அந்த ஒர்க் எல்லாமே. ஸோ இது வியூ ஃப்ரம் த பால்கனி. ஸோ கமிங் டு த எண்ட் ஆஃப் தி வீடியோ, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்காட்டியும் அடுத்த வீடியோ நிறைய நல்ல வீடியோ வரும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஆண்டர்பிரினர் இதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர வீடுகள் நம்மகிட்ட 30 லட்சம் ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் நகர்ப்புறில் சரௌண்டிங்ஸில் இருக்குது, அது தேவைனாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடுகள் நிலங்கள் எது வைக்கணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூப்பிடுங்க, கண்டிப்பாக காமிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதோட ஃபுல் வீடியோ, நம்ம பேசாத வீடியோவும் இதில் லிங்க் பண்ணியிருப்போம், அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். ஃபுல் வீடியோ மட்டும் பார்க்கணுன்னாலும், வீடை மட்டும் பார்க்கணுனாலும் அந்த வீடியோவும் உங்களுக்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and the support. Bye.